செய்தியாளர் சந்தானம் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சந்தானம், நீங்க எங்க இருக்கிறீங்க? வாக்குப்பதிவிற்கான நேரம் முடிவடைந்திருக்கிறது, மக்கள் வாக்குச்சாவடிக்கு ஏற்கனவே வந்திருக்கிறாங்களா? அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கா? அது குறித்த விவரம் என்ன? கார்த்தியா, நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபா வாக்குச்சாவடியில் தான் இருக்கிறோம். தியாகராய நகர் பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை, தென் சென்னை என இரண்டு தொகுதிகளிலுமே வந்து வாக்களிக்கக்கூடிய வகையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மத்திய சென்னைக்கும் மற்றொரு பகுதி தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளாக இருக்கிறது. எனவே வந்து இந்த இரண்டு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே மிக குறைவான வாக்குப்பதிவு பதிவாகக்கூடிய இரண்டு தொகுதிகளாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 60% குறைவாக வாக்குப்பதிவு என்பது பதிவாகி வருகிறது. இந்த ஆண்டுமே கூட பார்த்தீங்கன்னா வெறும் 57% வாக்குவே வந்து 5 மணி அளவில் வந்து பதிவாகி இருந்தது. நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக 4 மணிக்கு மேலாகவே கூட வந்து பெரியதாக எந்த ஒரு நபர்களுமே வந்து வாக்கு செலுத்த வராததன் காரணமாக மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் மக்கள் யாரும் வராத காரணத்தால் சரியாக 6 மணிக்கே வந்து இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்து தற்போது இந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு பெட்டிகள் வந்து சீலிடக்கப்பட்டு கொண்டு செல்வதற்கான இறுதிக்கட்ட பணிகளே தொடங்கி இருக்கிறது. இந்த மத்திய சென்னை மற்றும் இரண்டு தென் சென்னை இரண்டு தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு என்பது இந்த ஆண்டும் இந்த தேர்தலிலுமே வந்து 60% குறைவாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் சார்பாக 100% வாக்களிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டும் இந்த இரண்டு தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு என்பது 60% மிக குறைவாகவே இருக்கிறது. இதன் காரணமாக 6 மணிக்கே சரியாக இந்த சீலிட பணிகள் தொடங்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அனைத்து இயந்திரங்களுமே வந்து தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. கார்த்திகா.